இங்கே இருக்க ஈழர் பாஸ்கர் பாரி சாலன் இவங்கள மாதிரி எல்லாருமே இலுமினாட்டியோட ஏஜென்ட் தான் அப்படின்றதுக்கான ஆதாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலுமினாட்டி தான் இன்டர்நெட்டை உருவாக்குனது. அப்போ உங்களுக்கு இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி இன்டர்நெட் வரப்போகுது அப்படின்றது நல்லாவே தெரியும். இன்டர்நெட் வந்துச்சுன்னா சாதாரண மக்கள் கூட கருத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி சாதாரண மக்களுடைய கருத்துக்கள் சமூகத்தில் பெரிய அளவில் பரவாது. ஆனால் இன்டர்நெட் வந்தப்புறம் யார் வேணால் கருத்து போடலாம், எதை வேணால் போடலாம், அது பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பரவும். அப்போ இன்டர்நெட் வந்துச்சுன்னா இலுமினாட்டிக்கு நல்லாவே தெரியும், இலுமினாட்டியை பற்றி யாராவது பேசுவாங்க, அப்படி பேசுனா அது பல பேருக்கு போய் சேரும். அப்போ இன்டர்நெட் வந்தோடனே இலுமினாட்டியை பற்றி பலருக்கு இந்த உலகத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இதை தடுக்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களே சில ஆளை செட் பண்ணி இலுமினாட்டியை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சில வருஷம் தொடர்ந்து இலுமினாட்டியை பற்றி பேசுவாங்க. இப்படி இலுமினாட்டியோட ஏஜென்ட்டே இலுமினாட்டியை பற்றி பேச வைப்பாங்க. அவங்க அதெல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க, ஆனால் என்ன தீர்வு அப்படின்றத மட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக இலுமினாட்டிக்கு என்ன நல்லதுன்னா, சமூகத்தில் வேறு யாருக்குமே இலுமினாட்டியை பற்றி பேசணும் அப்படின்ற எண்ணமே வராது. ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர் சமூகத்தில் இலுமினாட்டியை பற்றி பேசுகிறாங்க, நம்ம ஏன் புதுசாக இலுமினாட்டியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இலுமினாட்டியை பற்றி பேசவே மாட்டாங்க. ஒருவேளை இப்போ இருக்க ஹீலர் பாஸ்கரோ பாரி சாலனோ இது மாதிரி யாருமே இலுமினாட்டியை பற்றி பேசலைன்னா, நம்மளில் யாராவது ஒருத்தர் யாருமே இலுமினாட்டியை பற்றி பேசலை, அப்போ நம்ம இலுமினாட்டியை பற்றி பேசுவோம் அப்படின்னு மக்களில் ஒருத்தர் இலுமினாட்டியை பற்றி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏற்கனவே நிறையா பேர் பேசுகிறதுனால, சரி ஏற்கனவே தான் எல்லாருமே பேசிட்டாங்களே, நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க வேண்டிய ஆளே பேசாமல் இருந்திருப்பார். அடுத்து சமூகத்தில் இன்னும் சிலர் இலுமினாட்டியை பற்றி நிறையா பேர் விழிப்புணர்வு கொடுத்தா கூட பரவாயில்ல, நம்மளும் சேர்ந்த விழிப்புணர்வை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பித்தா கூட அவங்களால ஃபேமஸ் ஆக முடியாது. ஏன்னா இலுமினாட்டி செட் பண்ண ஆளே இலுமினாட்டியை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசிட்டாரு. அப்போ இவர் புதுசாக வந்தால் இவர் அவங்க பேசுனதே பேச முடியாது, அவங்க பேசுனதே இவரும் பேசுனா இவர் பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இவர் வேறு யாருமே பேசாத விஷயத்த புதுசாக பேசணும். அப்படி புதுசாக பேசணும்னா கண்டக்டே கிடைக்காது, ஏன்னா எல்லாத்தையுமே அவங்களே பேசி வச்சுருவாங்க. புதுசாக எதுவுமே இல்லாததுனால பெரும்பாலும் யாருக்குமே பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ பெரும்பாலும் யாருமே இலுமினாட்டியை பற்றி புதுசாக பேச வர மாட்டாங்க. அதாவது இது வரைக்கும் சொன்னால் சுருக்கமாக சொல்லணும்னா, இலுமினாட்டிக்கு இன்டர்நெட் வரப்போகுது அப்படின்றது முன்னாடியே தெரியும், இன்டர்நெட் தான் இலுமினாட்டியை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதும் முன்னாடியே தெரியும். அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இலுமினாட்டி ஆளை செட் பண்ணி இலுமினாட்டியை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு ரெண்டு நல்லது. ஒன்று, ஏற்கனவே இலுமினாட்டியை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களில் யாருமே இலுமினாட்டியை பற்றி பேச மாட்டாங்க. அடுத்து ரெண்டாவது, அப்படியே பேசினாலும் அவங்களுக்கு கண்டன் கிடைக்காது, அவங்களால பெரிய அளவில் வளர முடியாது. இந்த ரெண்டு காரணத்தினாலேயும் இலுமினாட்டியை பற்றி பேசுகிற மக்களில் ஒருத்தன் வரமாட்டான். மக்களில் ஒருத்தன் வந்தால் தான் இலுமினாட்டியை பற்றி பேசவும் செய்வான், இலுமினாட்டி அழிக்கிறதுக்கான தீர்வையும் கொடுப்பான். ஆனால் இலுமினாட்டியை செட் பண்ண ஆள் இலுமினாட்டியை பற்றி பேச மட்டும்தான் செய்வாங்க, இலுமினாட்டி அழிக்கிறதுக்கான தீர்வை கொடுக்க மாட்டாங்க. இதிலிருந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம், இலுமினாட்டி ஆளை செட் பண்ணதுக்கு காரணமே யாராவது ஒருத்தன் வந்து அவனுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வந்துட்டா அவன் மக்களுக்கு தீர்வை கொடுத்தா அந்த தீர்வை பல பேர் செயல்படுத்துவாங்க, அப்போ இலுமினாட்டி அழிஞ்சிருவாங்க. அதாவது நல்ல மனிதனுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் வந்துடவே கூடாது, வந்துட்டா பிரச்சனை. அவன் இலுமினாட்டி அழிக்க தீர்வை சொல்லிட்டானா இலுமினாட்டியோட கதை முடிஞ்சே போச்சு. இப்படி மக்களில் ஒருவர் இலுமினாட்டியை பற்றி பேசி பெரியாளாக வந்தால் அது இலுமினாட்டி தான் கெட்டது. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் இவங்களா போலி ஆள் செட் பண்ணி இலுமினாட்டியை பற்றி பேச வச்சு அவங்கள தவிர யாருமே பெரியாளாகாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மக்களில் யாராவது ஒருத்தர் இலுமினாட்டியை பற்றி பேச ஆரம்பித்தா அவரோட வளர்ச்சியை தடுக்க பார்ப்பாங்க, அவருக்கு சப்ஸ்கிரைபர் வராத மாதிரியும் வியூஸ் வராத மாதிரியும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்ப்பாங்க. அதையும் மீறி அவரை பின்தொடர்றவங்க நிறைய பேர் அதிகரித்தாங்கன்னா அவரை மிரட்டியோ பணம் கொடுத்தோ கட்டுப்படுத்த பார்ப்பாங்க. அப்படி கட்டுப்படுத்த முடிஞ்சால் ஓகே, அவங்கள அப்படியே பேச விட்ருவாங்க. அப்படி கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா அவரை கொன்றுவாங்க. அப்படி பேசுகிறவரை ஆரம்பத்துலேயே கொன்றுவாங்க, ரொம்ப நாள் வளர விட்டுட்டுலாம் கொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்தால் அவங்களுக்கு தான் டேஞ்சர். எல்லாருக்குமே தெரியும் வருமுன் காப்பதே சிறந்தது. இது நோய்க்கும் பொருந்தும் எதிரிக்கும் பொருந்தும். எதிரி பெரிய ஆளாக வர்றதுக்கு முன்னாடியே அவனை ஆரம்பத்துலேயே கொன்றுணும். இது நமக்கே தெரியும், இலுமினாட்டி தெரியாதா? அப்போ ஹீலர் பாஸ்கர் பாரி சாலன் பாண்டியன் இவங்க எல்லோரும் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்கள இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க, இத்தனை லட்சம் பேர் பின்தொடர்றாங்க. இவங்கெல்லாம் உண்மையிலேயே நல்லவங்களாக இருந்தால் இவங்க எல்லாத்தையும் இலுமினாட்டி ஆரம்பத்திலே மிரட்டி கட்டுப்படுத்தியிருக்கணும், அப்படி கட்டுப்படுறதுக்கு ஒத்துக்கலாட்டி ஆரம்பத்திலே கொண்டிருக்கணும். ஆனால் இவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னா இவங்க இலுமினாட்டியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவங்க உண்மையிலே நல்லவங்களாக இருந்தால் இவங்களெல்லாம் இலுமினாட்டிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. இவங்க பாட்டுக்கு தீர்வை சொல்லிட்டாங்கன்னா
அவங்களுக்கு நிறையா பார்வையாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இவங்க சொல்கிறத கேட்டு செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா இல்லுமினாட்டி அழிச்சிடலாம். இது மாதிரி எப்போ வேணால் இவங்களால் இல்லுமினாட்டிக்கு ஆபத்து வரும். அப்போ இவங்களெல்லாம் சும்மா விட்டுருப்பாங்க, ஒன்று கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க, இல்லை வளர்கிறதுக்கு முன்னாடி இவங்கள கொண்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறது காரணமே இவங்க எல்லாத்தையும் இல்லுமினாட்டி விட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லோரும் இல்லுமினாட்டியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. இதை தான் ஹீலர் பாஸ்கர்ட்டே ஒருத்தர் இன்டர்வியூவில் கேட்டிருப்பார், உங்களெல்லாம் ஏன் இல்லுமினாட்டி கொள்ளலை அப்படின்னு கேட்பார். அதுக்கு ஹீலர் பாஸ்கர், நான்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த கேள்விக்கு அவர் வேறு பதில் கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த பதிலை பாருங்கள், அவர்லாம் ஒரு ஆளே இல்லையா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இல்லுமினாட்டியோட ஆள் தான், மக்களோட ஆள் கிடையாது, இல்லுமினாட்டியோட ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மக்களோட ஆளாக இருந்தால் அவ்வளோ பெரிய ஆளாகிற வரைக்கும் அவனெல்லாம் இல்லுமினாட்டி வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கட்டுப்படுத்தியிருப்பாங்க, இல்லை போட்டு தள்ளியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஆளாக ஹீலர் பாஸ்கர் ஆயும் அவர் உயிரோடு இருக்காருன்னா, அவர் இல்லுமினாட்டி போட்டு தள்ளாமல் இருக்காங்கன்னா அவர் இல்லுமினாட்டியோட கட்டுப்பாட்டில் இருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்தோம், உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களையும் இல்லுமினாட்டி கட்டுப்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் வரலாற்றில் கேட்ட எல்லா தலைவர்களும், காந்தியாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், ஹிட்லராக கூட இருக்கட்டும், இப்படி எல்லாரையுமே இல்லுமினாட்டி கட்டுப்பாட்டில் தான் வச்சுருந்துருக்காங்க. ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சே அவங்கள கட்டுப்படுத்தியிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு கூடயே யாரையாவது செட் பண்ணி அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள கட்டுப்படுத்தியிருப்பாங்க. அப்படி கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவன் யாராவது இருந்திருந்தால் அவனெல்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடியே போட்டு தெளிவாங்க, வளர விட்டுட்டு வேடிக்கையே பார்க்க மாட்டாங்க. இதை தான் வரலாற்று முடுக்க பண்ணாங்க, இங்கே மட்டும் பண்ணாமல் இருப்பாங்களா. இல்லுமினாட்டி எல்லா தலைவர்களையும் கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் கீழே இருக்க வீடியோவில் இருக்குது. இங்கே இல்லுமினாட்டியை பற்றி பேசுகிற எல்லாருமே இல்லுமினாட்டியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் நானே யோசிக்கிறேன். இன்டர்நெட் வந்தப்புறம் பொதுமக்களில் யாருமே இல்லுமினாட்டியை பற்றி பேசாமல் இருக்கணும்னா இல்லுமினாட்டியே ஒரு ஆளை செட் பண்ணி இல்லுமினாட்டியை பேச வைக்கணும் அப்படின்னு எனக்கே தோணுது. இல்லுமினாட்டிக்கு தோணாதா? ஏன்னா இல்லுமினாட்டி ரொம்பவும் அறிவாளியாக இருப்பாங்க. எனக்கு எதெல்லாம் தோணுதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே போலப்பா தான் அவங்க 1000 வருஷமாக இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு தோணுன மாதிரியே அவங்களுக்கும் இந்த ஐடியா தோணியிருக்கும். அப்போ கண்டிப்பாக மக்களில் யாரும் இல்லுமினாட்டியை பற்றி பேசக்கூடாது, அப்படியே பேசினாலும் அவங்க ஃபேமஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அவங்களே பல பேரை செட் பண்ணி இல்லுமினாட்டியை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. இப்படி செட் பண்ணப்பட்ட ஆளுகள் தான் ஹீலர் பாஸ்கர், பாண்டியன், இவங்க எல்லாருமே. அப்போ உண்மையிலே இவங்களாம் இல்லுமினாட்டியோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக நேராக செத்துருப்பாங்க. இவங்க உயிரோடு இருக்கிறதே இவங்களாம் இல்லுமினாட்டியோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்றதுக்கான தெளிவான ஆதாரம். எனக்கே தெரியுது ஒரு எதிரியை அவன் பெரிய ஆளாக வளர்கிறதுக்கு முன்னாடி அழிக்கணும் அப்படின்னு. அப்போ இல்லுமினாட்டிக்கு இது கூட தெரியாதா? இவங்களாம் இல்லுமினாட்டியோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரமே இல்லுமினாட்டி ரொம்ப பெரிய அறிவாளி, இவங்க எல்லாத்தையும் வளர விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க வளர்ந்ததுக்கு காரணமே இல்லுமினாட்டி தான் வளர விட்டுருக்காங்க.